ஸோ சென்னையிலையும் எனக்கு தெரிஞ்சு மூணு இடத்துல தான் செம்ம குரோத் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நம்ம நிற்கக்கூடிய கூடுவாஞ்சேரிங்க. ஸோ இந்த கூடுவாஞ்சேரியில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணும் அப்படின்னா பக்கத்தில் போய் விசாரித்து பார்த்துட்டு கூட நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிறலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் வந்து போகிறாங்க, ஓகே, ஃப்ளாட்ஸ் போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் போவாங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கண்டிப்பாக, ஓகே. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு ஒரு ப்ராப்பர் பிளாட்டை வாங்கி இடத்த வாங்கி வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியில இருந்து வானம் வரைக்கும் அது அவங்களோடதா இருக்கும். கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா வந்து அக்கம் பக்கத்துல அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணது இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பா. ஓகே, சோ அது வந்து ஃபிளாட்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் போறதுக்கு பதிலா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பெஸ்ட். சோ நீங்க எவ்வளவு ஃப்ளோர்ஸ் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மெயின் திங் அதுதான். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேணும், டூ ரூம்ஸ் வேணும்னா நீங்க மேல மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இதே அபார்ட்மெண்ட்ல ஈவன் தோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் கூட எக்ஸ்டெண்ட் உங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த கூடுவாஞ்சேரியிலையும் ரேட் ரொம்ப கம்மியாக இடத்தோட தனி வீடு இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. வேணும் அப்படின்னா பக்கத்தில் விசாரிச்சு பாருங்க. எல்லாருமே வாங்கக்கூடிய விலையிலேயே 25 லட்சம் ரூபாயிலேயே உங்களுக்கு உங்கள் கனவு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா லேண்டை வாங்கிக்கலாம். மெயினாக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போது எங்கேயுமே வந்து ஒரு இடம் இருக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இடம் இருந்ததுன்னா நம்ம வீடு கட்டிக்கலாம். நம்ம வந்து இப்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம வீடு கட்டிக்கலாம். ஆனா இப்ப வாங்குற 12 லட்சம் ரூபாய் வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருக்குமானா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, சோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி விட்டுருப்போம். அக்கம் பக்கத்துல சொல்லியிருப்பாங்க, மாமா மச்சான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அதே இடத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க வாங்குறது மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இமீடியட்டா நீங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன, இதுக்கு மேல சொல்றேன், இந்த சான்ஸை விட்டாங்கன்னா இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவங்க வாங்கலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், செங்கல்பட்டு தாண்டி தான் கண்டிப்பாக போய் வாங்குவாங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரோத் ரொம்ப டெவலப்மெண்ட் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனாலும் இன்னும் டெவலப் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி எங்கேயோ இடம் வாங்கி போகிறதுக்கு பதிலாக செம்ம க்ரோத் இருக்கக்கூடிய இந்த கூடுவாஞ்சல் இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா மேம் சொல்கிற மாதிரி தான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் போட்ட காஸ்ட் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற யாருமே நம்ம கம்பேர் பண்ணவே இல்லைங்க. ஸோ இதே ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணிக்கலாம். நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணியிருந்தேன், 1800 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஃபேஸை வீடியோ பண்ணியிருந்தேன். பட் இப்போது இங்கே 2300 ரூபா வரையும் போய்கிட்டு இருக்கு. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், சென்னையில் மொத்தத்துக்கு 3 இடத்துல தான் செம்ம க்ரோத் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நான் நிற்கக்கூடிய கூடுவாஞ்சேரி. ஸோ இந்த கூடுவாஞ்சேரியில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸாக்டாக இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாம் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனை மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேம் மட்டாங்க, மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் மேம். ஹாய், வணக்கம். சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஓகே, அதான் மேம் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. ஸோ சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? யா, நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 வருஷமாக வந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். சூப்பர். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து நம்மளோட 3 ஃப்ளோர்ஸில் நம்மளோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வேறு எந்த பிரான்ச்சஸும் கிடையாது, 3 ஃப்ளோர்ஸில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. ரைட், ஓகே ஓகே. ஸோ அதான் அந்த கிருஷ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட் நிற்கிறோம், எங்கே இருக்குது? எஸ், இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மதர்லேண்ட். மதர்லேண்ட் வந்து குடுவாஞ்சேரி காயரமேடுன்ற லொகேஷன்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்கு. குடுவாஞ்சேரி பக்கத்துல காயரமேடு. எஸ், ஆமாங்க. சோ குடுவாஞ்சேரினாலே வந்து அடுத்த வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜங்ஷன் பாத்தீங்கன்னா காயரமேடு. நியர்பைல நம்மளோட ப்ராப்பர்ட்டி. சூப்பர், ஓகே ஓகே. சதங்க गाइस, சோ நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பின்னுக்கு வீடு தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த வீட்டு பக்கத்துல தான் இந்த லேஅவுட் இருந்தது. பட் இப்போ பார்த்தா அப்படின்னா ஃபுல்லாக சோல் அவுட், இங்கே இருந்து ஃபுல்லாக சோல் அவுட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட் இருக்குது. இது இல்லாமல் இப்போ ஒன்று புதுசாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோட ரேட் என்ன, இங்கே எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, இதை பற்றி அப்புறம் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் மேம், ஸோ நம்ம லேஅவுட்டில் நீங்கள் என்னென்ன அமெரிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? எஸ், நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ச் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. சிசிடிவி கேமரா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கும். அண்ட் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு.
ஓகே சோ இப்ப பாத்துるீங்க சோ ஃபேஸ் 1ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல இருக்காது பட் இப்போ வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டாச்சு அண்ட் இபி கனெக்ஷனும் ஆல்மோஸ்ட் உள்ளே இருக்கு உங்களுக்கு சோ இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படினா இமிடியேட்டா நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் மெயினா வந்து உங்களுக்கு பார்க்குக்கான ஸ்பேஸ் கொடுத்துறோம் ஓகே ஓகே சோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபேஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 1 1/2 ஏக்கர்ன்ற மாதிரி நாங்க வந்து பார்க்கி கொடுத்துறோம் சூப்பர் ஓகே ஓகே சோதங்க சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓகேங்களா பிளாங்கா தான் இருந்தது பட் அப்பயே அது சோல்ட் ஆயிருச்சு இப்போ செம்ம டெவலப்மெண்ட்ல இருக்குது கிட்டத்தட்ட ஃபேஸ் 1 முடிஞ்சு ஃபேஸ் 2 முடிஞ்சு இப்போ ஃபேஸ் 3 போய்கிட்டு இருக்கு வெறும் 6 மாசத்துக்குள்ள ஓகே மேம் அப்படி இருக்கும்போது ஃபேஸ் 1 நீங்க எவ்வளவு லான்ச் பண்ணிருந்தீங்க இப்போ ஃபேஸ் 3 எவ்வளவு போய்கிட்டு இருக்கு எஸ் ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் 1800 கொடுத்துறோம் 1800 1800 ரூபாய் கொடுத்துறோம் சோ இந்த 1800 ரூபாய் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபேஸ் 1ல நம்ம வந்து பிளாட் ஸ்டோன் கூட போடாம இருந்தோம் அப்பவே வந்து பிளாட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சோ அப்புறம் வந்து ஃபேஸ் 2 வந்து 1900 க்கு லான்ச் பண்ணிருந்தோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 3 வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆமா ஃபேஸ் 4 அடுத்த வாரம் லான்ச் ஆகும்னு சொன்னீங்க எஸ் ஃபேஸ் 4 வந்து இப்போ பாத்துட்டு இருக்கீங்க சோ வர்க் நடந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அது லான்ச் பண்றீங்க ஆக்சுவலா அது வந்து 2300 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க 300 ஓகேவா சூப்பர் சோ என்னன்னா வந்து இப்போ ஃபேஸ் 3 ல வந்து ஆல்மோஸ்ட் 172 பிளாட்ஸ்ல வந்து கொஞ்சம் பிளாட் தான் இருக்கு சோ அதையும் சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படினா ஃபேஸ் 4 க்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு சோ 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ வாங்குறவங்களுக்கும் ஃபேஸ் 4 ல வாங்குறதுக்கும் 300 ரூபாய்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு 300 ரூபாய் வித்தியாசம் 300 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு சூப்பர் ஓகே அதங்க இப்போ நீங்க ஃபேஸ் 3 ல வாங்குறீங்க அப்படினா 2000 ரூபாய் பட் ஃபேஸ் 4 ல வாங்குறீங்க அப்படினா 2300 ரூபாய் வெறும் ஒரே வாரத்துல இந்த growth இருக்கும் ஓகே மேம் அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்க்கு நீங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க எஸ் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா DTCP அப்ரூவல் உங்களுக்கு இருக்கு and RERA அப்ரூவல் இருக்கு ஓகே ஓகே சோ உங்களுக்கு ரெண்டு அப்ரூவல் வந்து மஸ்ட் சோ அந்த ரெண்டு அப்ரூவலுமே வந்து உங்களுக்கு இருக்கு இருக்குது இல்லையா ஓகே சோ வரும்போது பார்த்து நிறைய இடத்துல போர் போட்டுருக்காங்க ஆமா சோ நம்ம வாட்டர் லெவல் இது ஒரு 10 வீடு வந்து இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே 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 சூப்பர் ஓகே மேம் அந்த அந்த போர்ல எத்தனை அடினு தண்ணி வருது மினிமம் 30 ஃபீட்லயே இருக்குங்க வாட்டர் ஆக்சுவலா 30 அடியிலேயே வந்து தண்ணி இருக்கு அதுவும் இல்லாம அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சோ சில இடத்துல எல்லாம் வந்து உப்பு கறிக்கோ மாதிரி இருக்கும் இல்லைன்னா செம்மண்ணை வரும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இதை இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் இல்லை இந்த நியர்பை லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்வீட் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கும் ஸோ உங்களோட சேஃப்டிக்காக ஒரு ஜஸ்ட் வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் அவ்வளோதான் ஓகே 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 மேம் ஸோ வரும்போது பார்த்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது நாங்கள்லாம் ஒரு ப்ளாட் பை பண்ணாமல் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கு ஒரு குரோத் இருக்கு ஓகே சோ அப்படி அதுல வந்து ஒன் ஆஃப் த இடம் தான் வந்து சென்னை சவுத்ல இருக்க குடுவாஞ்சேரி கண்டிப்பா கண்டிப்பா இந்த குடுவாஞ்சேரியிலும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிரைஸ்க்கு ஈக்குவல் இங்க யாருமே கிடையாது போட்டிருக்கேன் 1800 ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா 2300 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்துங்க ஸோ முதல்ல வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பிளாட் இருக்கோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ வரவங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லேயுமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே சில பேர் எனக்கு கார்னர் பிளாட் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துங்க கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக வந்து பாருங்க ஸோ பிளாட் உங்களுக்கு நல்ல பிளாட் எடுத்து ஓகே 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 மேம் ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலாம் இருக்குன்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தெரியாது இல்லையா சொல்லுங்க. ஓகே, ஸோ எங்கள் இந்தியன் அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலம்மாள் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வந்து ஓன்ட் இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது. ஸோ நம்ம சைட்லேருந்து தாண்டி ஒரு 500 meters போனால் தான் வேலம்மாள் ஓன் பில்டிங் இருக்குது. அண்ட் வந்து வேலம்மாள் இருக்க எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கே ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி காலேஜஸ் சொல்லிட்டீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்கு, நியர்பை இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வண்டலூர் கீழம்பாக்கம் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத காலேஜஸே கிடையாது. ஓகே, ஸோ பிஐடில இருந்து உங்களுக்கு வந்து அப்துல் ரஹ்மான் காலேஜ்ல இருந்து எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு இன்ஜினியரிங் தாகூர் எல்லாம் என்னென்ன காலேஜஸ்க்கும் இது எல்லாமே காலேஜஸ்மே வந்து உங்களுக்கு என்னென்ன அரௌண்ட்ல இருக்கு. ஸோ அதாங்க, ஸோ நம்ம லேஅவுட் பக்கத்தில் நிறைய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே மேம், டிரான்ஸ்போர்ட் எப்படி மேம்? எஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஆர்ட்ஸ்லேயே வந்து நிற்கும் மெயினாக. ஓகே ஓகே, ஸோ நம்ம ஆர்ட்ஸ்லேயே வந்து எந்த வெஹிக்கலாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நிற்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் உங்களுக்கு இருக்குது, யூனிட் ட்ரெயின் இருக்குது உங்களுக்கு. ஸோ யூனிட் ட்ரெயினும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடுவாஞ்சேரியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மெட்ரோ வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அதாவது ஏர்போர்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்ரோ வந்து குடுவாஞ்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி பொத்தேரி வரைக்கும் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நீங்கள் எங்கே சிட்டியில் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சொன்னாங்க, டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ஓகே மேம், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஸ்கொயர் ஃபீட் எங்கே 2000 போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டித்தரீங்களா? இல்லை நாங்கள் வீடும் கட்டி தருவோங்க. பிளாட் வேணுன்றவங்க பிளாட் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் வீடு கட்டி கொடுக்கலாங்க. சூப்பர். ஓகே, ஸோ பிளாட் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஸ்டார்ட் ஆகுது? பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 600 square feet பிளாட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஓகே, எல்லாரும் வாங்கக்கூடிய எல்லாருமே வாங்கக்கூடிய வரையில வெறும் 12 lakh rupees இருந்து பிளாட்டாக இருக்கு. ஓகே 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 ஓகே, ஸோ ஒரு 12 lakh rupees லேண்ட் வாங்குறாங்க, 12 to 15 lakh rupees ஒரு வச்சாங்கன்னா அவங்க வீடு கட்டிக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 lakh rupees இருந்தே உங்களுக்கு வீடு இருக்குங்க. அது வந்து மெயினான லொகேஷன். இவ்வளோ மெயினான லொகேஷனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்த இடம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 450 வந்து ஆல்ரெடி வாங்கி ரெஜிஸ்டரே பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 1000 units இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு 500-600 வரப்போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு கான்செப்டில் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே ஓகே, ஸோ அதாங்க, ஸோ 12 lakh rupees குடுவாஞ்சேரியில் வேறு எங்கேயுமே இடம் கிடையாது. ஓகேங்களா? பட் இங்கே உங்கள்கிட்ட ஒரு 20 lakh rupees இருந்துச்சு அப்படின்னா இங்கே தனி வில்லாவே நீங்கள் கட்டிக்கிற முடியும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து எல்லாமே வந்து 16:35 16:40 அப்படின்னு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, லென்த்தியாக போகும். இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. 24:30 32 உங்களுக்கு, ஆமாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பிளாட், நல்ல ஃப்ரண்டேஜ் லென்த் பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமாக இருக்கும். ரைட், ஓகே ஓகே, ஸோ அது அது ஒன்று பெரிய ஒரு ப்ளஸ் இது. ஏன்னா ஒரு 600 square feet வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். ஓகே மேம், அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருவாங்க சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை, ஒரு சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க இல்லையா, ஸோ அவங்க வாங்கி போடுறாங்க, ஒரு 3 to 4 வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பிரதர். என்னென்னா வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துட்டிங்களால மினிமம் 3 to 5 years. ஓகே, ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் 1 வாங்கினவங்களுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேஸ் 4 வாங்க ஒருவங்களுக்கும் 500 rupees டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் தான். ஓகே, ஒன்று அடுத்து வந்து ஒரு 3 years ஒரு 5 years அப்புறம் உங்களுக்கு சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னா எங்ககிட்ட ஆல்ரெடி கிளைண்ட்டோட டேட்டாஸ் நிறைய இருக்குது, அதனால் அவங்க எங்ககிட்ட சொன்னாலே நாங்களே வந்து அவங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஓகே ஓகே ஓகே, சரி பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜும் இல்லாமல் மெயினாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். சூப்பர். ஓகே, சரி பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இவங்களே நம்மளுக்கு செல் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே மேம், ஸோ எனக்கு வந்து எல்லாமே நான் கேட்டுட்டேன், இது எல்லாமே நீங்கள் வேலை சொல்ல வேண்டியிருக்கேன். ஆ, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு 12 lakh rupees இல்லைனா ஒரு 25 lakh rupees இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பேங்க் லோன் வந்து பண்ண முடியும். ஓகே ஓகே, ஸோ அவங்களால இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 leading பேங்க்கில் நமக்கு டைப் இருக்குது. ஓகே, ஸோ 15 leading பேங்க்ஸில் நமக்கு டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது, எஸ்பிஐ, HDFC, ஆக்சிஸ், ஸோ இந்த மாதிரியான பேங்க்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இல்லை நான் ஃபினான்ஸில் பண்ண போகிறேன் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் நம்ம அதுலேயும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 banks நமக்கு வந்து டைப் இருக்குது. சூப்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு பேங்க் லோனும் உங்களுக்கு அப் டு உங்களோட எலிஜிபிலிட்டி ஏற்ற மாதிரி 80 to 90% கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். பண்ணிக்கலாம் இல்லையா?
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இந்த எல்லா டவுட்டுமே கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு ஒரு பிரதான உங்களை மீர் டாடா பை பை சியூ.